நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு பிரீமியம் வீடியோவில் மாரீஸ்வரன் கே அவருடைய ஒரு பதில் தந்தே ஆக வேண்டிய அதே நேரத்தில் சில விளக்கங்களை கொடுக்க வேண்டிய ஒரு கேள்வி. மாரீஸ்வரன், தசாபக்தி பாவத்துவமாக உள்ளபோது தெய்வ பக்தி நம்மை காக்குமா, வேடிக்கை பார்க்குமா? பொதுவாக நமது ஜாதகத்தை மாற்றும் வலிமை தெய்வத்திடம் உண்டா அப்படின்ட்டு அப்படியே ஒரு ஒரு மாதிரியான நம்முடைய தலையில் கல் விழுந்தார் போல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சில விஷயங்களை கிளறி விட்டு இருக்கிறார். தசாபக்தி பாவத்துவமாக உள்ள போது தெய்வ பக்தி நம்மை காக்குமா, பெயரிலேயே ஈஸ்வரனை வைத்திருக்கிறார், அல்லது அந்த தெய்வம் நம்ம வேடிக்கை பார்க்குமா? நம்முடைய ஜாதகத்தை மாற்றும் வலிமை தெய்வத்திடம் உண்டா? ஜாதகத்தை மாற்றும் வலிமை தெய்வத்திடம் உண்டா? அன்பு மாணவர்களே, பின்பற்றாளர்களே, நான் மிகுந்த தெய்வ பக்தி உள்ளவன். இந்த மாரீஸ்வரன்றவருடைய பேரில் இருக்கிற ஈஸ்வரன் என்று சொல்லப்படக்கூடிய காலத்திநாதன், திருக்காலத்தி என்று சொல்லப்படக்கூடிய ஸ்ரீ காலஹஸ்திக்கு அடிக்கடி போறவன். எனக்கு ராகதிசை நடக்கிறது. நான் ஒரு பூரணமான இந்து, ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்தவன். என்னுடைய தாய் தந்தையர் மிகப்பெரிய தெய்வ பக்தி உள்ளவர்கள். அவர்கள் அளவிற்கு எனக்கு இல்லை என்றாலும் கூட மாறாத தெய்வ பக்தியை கொண்டிருப்பவன். என்னுடைய குழந்தைகளுக்கு தெய்வ பக்தியை கற்பிப்பவன். கோவில்களுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். ஏன்னா நம்முடைய கலாச்சாரம் என்பது மிகப்பெரிய உன்னதமான ஒன்று. உலகிலேயே மிக மூத்த மதம் நம்முடைய மேலான இந்து மதம். மிகப்பெரிய கலாச்சாரம், ஒரு குடும்ப கலாச்சாரத்தை, கூட்டு கலாச்சாரத்தை வலியுறுத்துகின்ற, ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே எழுப்பப்பட்ட நம்முடைய அருட்பேராற்றல் மிக்க அவ்வளவு ஆலயங்களும் ஒரு சில நிலைகளில் நாம் மனிதனாக வாழ்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒன்று நம்முடைய மதம். மனுஷனா ஒரு மனிதனுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய அளவில் மதம். இங்கே பிரீமியம் வீடியோ நேயருடைய கேள்வி, ஜாதகத்தை மாற்றும் வலிமை தெய்வத்துடன் உண்டா? ஏன் மாற்றணும், எப்படி மாற்றும்? தசாபக்தி பாவத்துவமாக இருக்கும்போது, கெட்ட காலம் வரும்போது, ஏன் அவர் தசாபக்தி பாவத்துவம்னு சொல்றாரு? உடைச்சு பேசுவோம், எளிமையாக பேசுவோம். கெட்ட காலம் வரும்போது தெய்வ பக்தி நம்மை காக்குமா, வேடிக்கை பார்க்குமா? சுவாமியை கும்பிடுறவங்க எல்லாருமே வந்து உடனே அந்த கஷ்டங்கள் நீங்கி விடுவதில்லையே. எல்லோரும் கஷ்டப்படுகிறோம், எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறோம். மாதம் ஒரு முறையாவது காலகஸ்திக்கு போறேன், எனக்கான தினமும் சாமி கும்பிட்றேன், தினசரி பூஜை செய்கிறேன். ஆயினும் என்னுடைய கஷ்டங்கள், அவரவருக்கு விரலுக்கேற்ற வீக்கம் என்கின்ற வகையில் என்னுடைய கஷ்டங்கள் எனக்கு இருக்கத்தானே செய்கிறது. எப்பொழுதெல்லாம் கேது, செவ்வாய் ஆகிய இரு கிரகங்களுடைய புக்திகள், அந்தரங்கள் வரும்பொழுது நான் பாதிக்கப்படுகிறேன். கேது புக்தி வந்தாலே அப்படியே பலவிதமான கணக்குகளை, நீங்கள் கேட்ட தசாபக்தி பாவத்துவம், தசாபக்தி பாவத்துவமாக என்னுடைய ஜாதகத்தில் பாவத்துவமாக இருக்கக்கூடிய இரண்டு முழுமையான கிரகங்கள், சனியும் பாவத்துவமாக இருக்கிறார் என்றாலும் கூட அவர் ஆதிபத்திய விசேஷம் உள்ளவர். என்னுடைய ஜாதகத்தில் ஆறாம் இடத்தோடு முழுமையாக தொடர்பு கொண்டிருக்கின்ற இரண்டு பாவ கிரகங்கள் செவ்வாய் கேது. இந்த செவ்வாய் கேது வரும்போதெல்லாம் வயதிற்கு ஏற்றாற் போல நான் பாதிக்கப்படுவேன் அப்படிங்கிறத ஜோதிட ரீதியாகவே நான் உணர்ந்து ஒரு விதமான குறுகுறுப்பான ஆர்வத்தோடு நான் இருப்பேன் அப்படிங்கிறதா உண்மை. ஒரு குறுகுறுப்பான ஆர்வத்தோடு ஒரு சில கெஸ்ஸிங் வச்சிருப்பேன் இந்தந்த அமைப்புகளில். ஏன்னா அதற்கு முன்னோட்டமாக ஒரு மூன்று மாதத்திற்கு முன்பே சில விஷயங்கள் நடக்க ஆரம்பித்து விடும். அப்போ என்ன நடக்கும், இது போன்ற அமைப்புகளில் மன உளைச்சல்களோ அல்லது எதிர்ப்புகளோ, கடன் நோய், வம்பு விளக்கு, அசிங்கம், கேவலம், எதிர்ப்பு போன்ற அமைப்புகளில் இந்த அமைப்புகள் இந்த வயதில் இப்போது இந்த கேது அந்தரத்தில் இந்த கேது புக்தியில் நமக்கு செயல்பட போகின்றன என்பதை கோட்சாரத்தையும் இணைத்து பார்த்து அதற்கான ஒரு அமைப்பை வச்சுருப்பேன். தெய்வ பக்தி நம்மை காக்குமா? தெய்வ பக்தி நமக்கு நம்பிக்கையை தரும், அவ்வளோதான் சரியான வார்த்தை. தெய்வம் இறங்கி வந்து நம்மை காக்கின்ற அளவிற்கு நம்மிடம் தெய்வ பக்தி இருக்குதா அப்படின்னு கேட்டால் அது வந்து வேறு விஷயம். உடைச்சி பேசுகிறதா இருந்தால் ஆன்மீகத்திற்கும் ஜோதிடத்திற்கும் சம்பந்தமே இல்லை. ஆன்மீகம் வேறு, ஜோதிடம் வேறு. நமது ஜாதகத்தை மாற்றும் வலிமை தெய்வத்திடம் உண்டா, ஏன் மாற்ற வேண்டும் அப்படின்னு தெய்வம் கேட்காதா? உன்னை இதுக்கு தான் நான் அனுப்பிச்சிருக்கிறேன், உன்னை இதற்கு அனுப்பித்திருக்கிறேன். அதை வாழ வேண்டியது உன்னுடைய பொறுப்பு என்பதாகத்தான் தெய்வத்தின் பதிலாக இருக்க முடியும். பரிகாரங்கள் என்பதை அப்படியே சுற்றி வளைச்சிருக்கிறான்னு நினைக்கிறேன். தெய்வ பக்தியா பரிகாரமா? சில பேர் பரிகாரம் பண்ணுறதுக்கு வசதி வாய்ப்புகள் இல்லாதவர்களுக்கு என்ன நடக்கும்,
தெய்வ பக்தி தான். அப்ப பரிகாரம் செய்ய இயலாத ஒருத்தனுடைய அமைப்பு தெய்வ பக்தி அவனை காப்பாற்றுமா, ஜோதிட ரீதியாக அவனுடைய கஷ்டங்கள் தீர்மா அப்படின்னு சொன்னா, கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய மன வலிமையை அது கொடுக்குமே தவிர, சர்வ நிச்சயமாக தெய்வ பக்தி உனக்கு வந்து ஒரு ஒரு எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய நமக்கு மேலான ஒரு சக்தி, நம்மை இயக்குகின்ற ஒரு சக்தி இருக்குன்றது என்கின்ற ஒரு நம்பிக்கையை, வரப்போகின்ற துன்பத்தை, வந்துவிட்ட துன்பத்தை, தந்து கொண்டிருக்கின்ற துன்ப அமைப்புகளை சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு வருமே தவிர, மற்றபடி தெய்வம் வந்து இறங்கி வந்து நம்மை வந்து காப்பாற்றுகின்ற அளவிற்கு நாம் தகுதியான மனிதர்கள் தானா அப்படிங்கிறத இங்கே யோசிக்கணும். ஆன்மீகத்தையும் ஜோதிடத்தையும் தயவு செய்து மாரீஸ்வரன் போன்ற ஒரு விளையாட்டு போல ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். அதுவும் கேள்வியை ஒரு 100 முறை கேட்டிருக்கிறார். அதனால தான் இதை பதில் வாங்கியே ஆகணும் அப்படின்ற துடிப்பு அதில் தெரியுது. ஒரே கேள்வியை 100 முறை திருப்ப 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 போட்டுக்கொண்டே இருக்கிறார். அப்ப ஆன்மீகத்திற்கும் ஜோதிடத்திற்கும் சம்பந்தம் உண்டா? சர்வ நிச்சயமாக இல்லை. பரிகாரங்கள் எனப்படுகின்ற ஒரு பூஜை, அந்த பூஜை செஞ்சா அந்த பூஜை செஞ்சா எல்லாம் சரியாய் போய்விடுமா? சர்வ நிச்சயமாக இல்லை. வெளிப்படையாக மனதில் இருக்கிறத பேசணும்னா கண்டிப்பாக இல்லை. அந்த தெய்வத்திடம் முறையிட்டால், இந்த தெய்வத்திடம் முறையிட்டால் அது தெய்வத்தின் பலன். ஆனால் தெய்வம் இறங்கி வந்து நம்மை காப்பாற்றாது. தெய்வம் காப்பாற்றும் என்கின்ற ஒரு நம்பிக்கையை வேண்டுமானால் இந்த தெய்வ பக்தியும் பரிகாரங்களும் தர முடியுமே தவிர, என்ன நடக்கும் என்பது சர்வ நிச்சயமானது. அதில் வந்து எந்த மாற்றமும் கிடையாது. பாவத்துவம் எல்லாம் 6-8 போன்ற தசாபக்தி அமைப்புகள் வந்துவிட்டால் அந்த இடத்தில் நீங்கள் ஏற்கனவே செய்த ஒரு தவறின் விளைவை அனுபவிக்கிறீர்கள் அப்படிங்கிறதான் அர்த்தம். இந்த இடத்துல நான் உளவியல் ரீதியாக நான் நிறைய இடத்துல சிந்திச்சிருக்கிறேன். அப்படி என்றால் மனித வாழ்க்கையே சுவாரஸ்யம் இல்லாமல் போய்விடுகிறதே, மனித வாழ்க்கையே சுவாரஸ்யம் இல்லாமல் போய்விடுகிறதே அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா, சுவாரஸ்யம் எல்லாம் போயிடுது அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா, ஒரு விதமான உளவியல் தன்மை எனக்கும் ஏற்பட்டது. நான் அதை ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருக்கிறேன், ஒரு லைவில் கூட சொல்லியிருக்கிறேன். இந்த இடத்தில் வந்து நின்று விடுகிறீர்கள். உங்கள் முன் 4 வழிகள் இருக்கின்றன. இந்த இடத்தில் நிற்கின்றவரை விதி உங்களை அப்படியே நிறுத்தி வைக்கிறது. இந்த வழியை தேர்ந்தெடுக்கிறீர்களா, இந்த வழியை தேர்ந்தெடுக்கிறீர்களா, இந்த வழியை தேர்ந்தெடுக்கிறீர்களா, இந்த வழியை தேர்ந்தெடுக்கிறீர்களா என்பது அதுவரை தீர்மானிக்கப்படவில்லை. ஒரு சிக்கலில் வந்து நின்று விட்டீர்கள். இந்த சிக்கல் வரை விதி உங்களை செலுத்தி கொண்டு வந்து விட்டது. நடக்கின்ற தசாபக்தி. இதற்கு பிறகு உங்களுடைய ஆழ்மனம், உங்களுடைய உங்களை இயக்குகின்ற பிரபஞ்ச சக்தி எதை நீங்கள் தீர்மானிக்கப் போகிறீர்கள் என்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்தில் உங்களை சுதந்திரமாக இயங்க அனுமதிக்கிறது. இதில் நீங்கள் இந்த வழியை தேர்ந்தெடுத்தீர்களே ஆனால், இங்கே எதிரே தெரிகின்ற காணகம், பெரிய காடுன்னு வச்சுக்கோங்க, இந்த காட்டிற்கு இங்கே நடுவில் வந்து நின்று விட்டீர்கள். இந்த இடத்துல இப்படி நேராக நீங்கள் போகும்போது இந்த பாதை கரடுமுரடாக போய் ஒரு ஆற்றின் இதில் போய் வெள்ளத்தில் போய் முடியும். இங்கே நீங்கள் வெளியே வரவே முடியாது. இந்த இடத்திற்குள்ள போகும்போது கடுமையான புலி சிங்கம் போன்றவைகளிடம் மாட்டிக்கொண்டு விடுவீர்கள். இந்த இடத்திற்கு போனால் இங்கே ஒரு வழி இருக்கிறது. இந்த வழி அப்படியே மெதுவாக காட்டிற்கு அந்த புறம் போய் உங்களை நல்ல வழியாக விடும். இந்த வழியை எடுத்துக்கிட்டிங்கன்னா மறுபடியும் சிக்கல்கள் இருக்கும். ஒரு பெரிய பாதாளம் பாதாளத்திற்குள் விழுந்து விடுவீர்கள்னு வச்சுக்கிட்டா, இந்த 3-ல் 1 உங்களுக்கு சரியான வழி, 3 தவறான வழி. இந்த 3-ல் 4-ல் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுக்கக்கூடிய அமைப்பை பிரபஞ்சம், தெய்வ சக்தி உங்களிடமே விட்டு விடுகிறது அப்படிங்கிறது வேணா ஒரு சரியான சிந்தனையாக இருக்கலாம். அந்த நேரத்தில் உங்களுடைய மனம், பிரபஞ்சத்தால் இயக்கப்படுகின்ற மனம், அதனுடைய துணை கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய முடிவே அதற்கடுத்தா போல இயங்கும். ஆக எல்லாமே ஃபிக்ஸடுனா சுவாரஸ்யம் இல்லாமல் போகிறதுக்கு இப்படித்தான் ஒரு விளக்கம் சொல்ல முடியும். ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மனம் என்ன சொல்லுகிறது என்பதை நேர்மையாக எடுத்துக்கொண்டு, இதில் தான் நான் சுபத்துவ பாவத்துவத்தை கொண்டு வருவேன். எல்லாரும் நல்லா இருக்கணும், நான் மட்டும் வாழ வேண்டும். ஆனால் நான் மட்டும் வாழ வேண்டும் என்கின்ற குருகிய எண்ணம் இருப்பவர்களுக்கும் அங்கே ஜாதக அமைப்பு, அதுவும் கிரக அமைப்பு தானே அப்படின்னு தான் வந்துடும். அதாவது விதியும் விதிக்குள் அடக்கம் அப்படிங்கிறது தான் இப்போ நான் சொல்ல வர ஒரு விஷயம். இங்கே கேட்கறது நம்ம ஜாதகத்தை மாற்றும் வலிமை தெய்வத்திட்டம் இருக்குதான்னு கேட்டால், தெய்வத்திட்டம் இல்லாதது ஒன்றே இல்லை. ஆனால் தெய்வம் ஏன் மாற்ற வேண்டும் அப்படிங்கிற எதிர்கேள்வியை நான் கேட்டு விடுவேன். ஆகவே ஒன்று நடக்கும் என்பது சர்வ நிச்சயமானது. ஜோதிடம் என்பது விதியை சொல்வது, விதியை மாற்றுவதல்ல. அதை இயக்கிறது, இதை இயக்கிறது, அந்த நாதன், இந்த நாதன், கர்ணநாதனை இயக்குவது, இதெல்லாம் காதை பொத்திக்க வேண்டிய விஷயங்கள். இதெல்லாம் ஜோதிடத்தில் ஒரு ஹம்பக்கான விஷயங்கள் தான். பரிகாரங்கள் என்பதே சர்வ நிச்சயமாக
மன வலிமை உள்ளவனுக்கு ஹம்பக் தான். சர்வ நிச்சயமாக மன வலிமை உள்ளவனுக்கு பரிகாரங்கள் எதுவுமே தேவையில்லை. தெய்வபக்தி நம்முடைய ஒழுக்கத்திற்கும் நம்முடைய நம்மை தாண்டிய ஒன்றுக்கு தெய்வபக்தி அவசியமானது. ஆனால் தெய்வம் வந்து நம்மளை காப்பாற்றும் அப்படின்னா தெய்வத்திற்கு வேற வேற வேலைகள் இருக்கின்றன. தெய்வத்திடம் நாம் வைக்கின்ற பக்தி அந்த அளவுக்கு அப்படி ஒன்றும் ஈடுபாடு இல்லாதது. தன்னலமற்ற எதையும் எதிர்பார்க்காத தெய்வத்திட்ட போய் நீ பக்தி கொடுக்கும்போதே எதையும் ஒன்று எதிர்பார்க்குறோம்ல. இப்போ நானும் கோயிலுக்கு போகிறேன்னா நானும் என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், நான் ஏதோ ஒன்று எதிர்பார்த்தான் போகிறேன். என் பிள்ளைங்களை கூப்பிட்டு போகிறேன்னா அதுலேயும் ஒரு கலாச்சார கடத்தல் ஒரு சுயநலம் இருக்குது. எனக்கு பிறகு என் பிள்ளை மறு சாமியை கும்பிடணும் அப்படின்ட்டு. எங்கள் அப்பா இதைத்தான் செஞ்சார், எங்கள் தாத்தா எங்கள் அப்பாவுக்கு இதைத்தான் செஞ்சார், எங்கள் தாத்தா எங்கள் அப்பாவை கோயிலுக்கு கூப்பிட்டு போனார், எங்கள் அப்பா என்ன கோயிலுக்கு கூப்பிட்டு போனார், நான் என் பிள்ளைங்களை கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறேன். குறிப்பாக எனக்கு பிடித்த கோயில்கள், எனக்கு பிடித்த வழிபாட்டு முறைகளை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். சின்ன வயசுலேருந்து கர்ப்பகிரகத்துக்கு போனால் என்ன பண்ணுறோம், சின்ன பிள்ளை அப்படி நிற்கும் கையை கட்டிக்கிட்டு, நம்ம தானே கையை தூக்கி கும்பிடு சாமியன்னு சொல்கிறோம். அது தெய்வ பக்தி என்பது நம்முடைய கலாச்சாரத்தின் அடிப்படை. அதையும் ஜோதிடத்தையும் கொண்டு வந்து சர்வ நிச்சயமாக கலக்காதீர்கள். ஆன்மீகத்திற்கும் தெய்வபக்திக்கும் ஜோதிடத்திற்கும் கிஞ்சிற்றும் சம்பந்தம் இல்லை. தெய்வம் ஒரு ஜாதகத்தை மாற்றவே மாற்றாது. அப்படி மாற்றணும்னா அந்த தெய்வம் இந்த நிலையில் உங்களை படைத்திருக்காது. ஆகவே பிறந்து விட்ட ஒன்று சர்வ நிச்சயமாக ஃபிக்ஸட். இந்த வயசில் நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னா இந்த வயசில் அப்படி தான் இருப்பீங்க. மனிதனுக்கு இன்பமும் துன்பமும் ஒரு நிலையில் மாறி மாறி வருவது. எல்லா மனிதர்களுக்கும் இது பொதுவானது. அவரவருடைய தகுதி வயது இருப்பிடத்திற்கு ஏற்றார் போலன்னு சொல்லிடுவேன். பாபத்துவம் சுபத்துவம் என்பதை மிக தெளிவாக ஜோதிடத்தில் புரிந்து வைத்திருக்கிறேன். இந்த பூர்வ புண்ணியஸ்தானம் போன ஜென்மத்தில், இதை பற்றியும் பிரிமியவடியில் நிறைய கேள்வி வருது. போன ஜென்மத்தில் இப்படி இருந்ததுனால இப்படி பிறந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் போன ஜென்மத்தை நாம் அறியவில்லை, அது தேவையும் இல்லை, அது எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாதான் நான் தெரியாதுன்ட்டு போயிடுவேன். போன ஜென்மத்தில் நான் என்னவா இருந்தேன்னு எனக்கு தெரியாது. ஒரு ஜாதகர் போன ஜென்மத்தில் என்னவாக இருக்கிறார் என்று கேள்வி கேட்குறாங்க. போன ஜென்மத்தில் எனக்கு இந்த இது இருக்கா, எனக்கு தெரியாதுங்க, எனக்கு தெரிஞ்ச ஜோசியத்தில் அது இல்லைன்னு தான் சொல்லியிருக்கிறேன். ஆகவே போன ஜென்மத்தில் நாம் செய்த புண்ணிய அமைப்புகளின் விளைவாக இந்த ஜென்மத்தில் இந்த பிறவி அமைகிறதா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு மனிதன் ஏழையாக பிறப்பதற்கும் பணக்காரனாக இருக்கின்ற வித்தியாசத்தையும் சிந்தித்த மேதைகள் இதுவாக இருக்கக்கூடும் என்று மெய்ஞானத்தின் அடிப்படையில் உணர்ந்த ஒன்றுதான் அது. ஆனால் இந்த ஜென்மத்தில் ஏழையாக பிறந்துட்ட ஒருத்தனை பூஜை பண்ணி கோடீஸ்வரனாக்கி விட முடியும்னா தயவுசெய்து மாணவர்கள் நீங்களே அதை பைத்தியக்காரத்தனம் என்று நினைப்பீர்கள். ஆகவே ஒரு ஜாதகத்தை, நமது ஜாதகத்தை மாற்றும் வலிமை தெய்வத்திடம் உண்டா, ஏன் மாற்ற வேண்டும் அப்படின்னு கேள்வி கேட்பேன். அந்த அளவுக்கு நம்முடைய பக்தி ஒன்றும் அதுக்கு ஒன்றும் இது கிடையாது. நம்மளே வந்து என்ன பண்ணுறோம், எனக்கு ஒரு கோடி ரூபா கொடுன்னு சொல்லிட்டு 1000 ரூபாய்க்கு உண்டியில் போடுறோம். அதெல்லாம் நம்ம பக்தியே சுயநலமானது அப்படிங்கிற போது, அப்படி ஒன்றும் மாற்றக்கூடிய தேவைகள் தெய்வத்திற்கு வரும்போது நாம் சுயநலமாக இல்லாமல் பொதுநலமாக இருப்போம் அப்படிங்கிறதா உண்மை. ஆகவே பரிகாரங்கள் என்பது ஜோதிடத்திற்கு அப்பாற்பட்டது, தெய்வ பக்தி என்பது ஜோதிடத்திற்கு அப்பாற்பட்டது. நான் அறிந்த வகையில் தெய்வ பக்தி என்பது வரப்போகின்ற துன்பத்தை நமக்கு தாங்குகின்ற எதிர்கொள்ளுகின்ற ஒரு மன வலிமையை, யாரோ ஒருவர் ஒரு மகாசக்தி நமக்கு பின்னால் இருக்கிறது என்பதைத்தான் அங்கே உறுதிப்படுத்துகிறதே தவிர, சர்வ நிச்சயமாக வரப்போகின்ற ஒரு விஷயத்தை நாம் அனுபவித்தே ஆக வேண்டும். உதாரணத்துக்கு நான் சொன்ன மாதிரி கேது அந்தரம், கேது புக்தி, செவ்வாய் அந்தரம், செவ்வாய் புக்தி போன்றவைகள் வரும்பொழுது எல்லாம் எனக்கு என்னுடைய வயதிற்கு ஏற்றாற்போல சங்கடங்கள், புக்தி அந்தரம் சுற்றுமத்திற்கு ஏற்றாற்போல வந்தே தீரும். அவைகளை நானும் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறேன். ஏன்னா அந்த மன இது இருக்குது. ஆனால் நான் என்னுடைய பக்தியின் அடிப்படையில் அதை கொடுத்தாலும் கூட ஒரு சங்கடம் வரும், ஒரு சிக்கல் வரும். அந்த வந்த சிக்கல் வந்து தீர்ந்ததற்கு பிறகு எனக்கு மிகவும் பிடித்த காலத்தின் அதனை நான் போய் வணங்குவேன். அப்பா பரவாயில்ல, இந்த அளவுக்காவது என்னை சிக்கல் இருந்து வெளியெடுத்துட்டியே, பரவாயில்ல, ரொம்ப அடிக்கலை சுவாமி, கொஞ்சமாக அடித்து விட்டுட்டீங்கன்னா அதுக்கும் ஒரு நன்றி சொல்லிட்டு வருவேன். அவரை தவிர வேறு யாரும் நமக்கு தெரியாது இல்லையா. ஆக தெய்வ பக்தி என்பது வேறு, உங்களுடைய மறைமுகமான ஒரு அர்த்தம் அந்த கேள்விக்கும் பதில் சொல்லிட்டேன். ஜாதகத்தை மாற்றும் வலிமை எவருக்குமே இல்லை. பிறந்தபோது நீங்கள் இந்த கிரக அமைப்புகளில் ஈசனின் அமைப்புன்னு சொல்லப்போனால் தெய்வத்தின் உத்தரவின் அடிப்படையில் இந்த நிலையில் நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள். இந்த நிலையில் நீங்கள் பிறந்ததை இந்த நாதனை இயக்கினால், அந்த நாதனை இயக்கினால், ரெண்டாம் பாவகத்தை இயக்கினால், ஒன்றாம் பாவகத்தை இயக்கினால், லக்னநாதனை அப்படி பண்ணினால், இப்படி பண்ணினால் கோடீஸ்வரனாக முடியுமா அப்படின்னு கேட்டால் காதை பற்றி கொள்வதை தவிர வேறு எந்த விதமான வழியும் இல்லை. சர்வ நிச்சயமாக இயலாது. இதை வந்து ஒரு முக்கியமான ஸ்டேஜுக்கு தாண்டி வரும்போது தான், நான் தான் நட்சத்திரங்களில் பலன் இல்லை, திதியில் பலன் இல்லை, கரணத்தில் பலன் இல்லை, எல்லாத்துலேயும் பலன் இல்லைன்னு சொல்லி ஒரு ஸ்டேஜுக்கு நம்ம வந்து, என்னுடைய பின்பற்றாளர்கள் இத்தனை லட்சமானவர்கள், கிட்டத்தட்ட மாணவர்கள், நேரடி மாணவர்களே ஒர் 18,000 பேர் வந்து கிட்டத்தட்ட முழுமையாக ஒரு ஜோதிடத்தை படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா.
அப்போ அவர்களுக்கே நம்ம அந்த ஜோதிடத்தை பற்றி புரியும் போது, ஒரு முழு முதல் புரிதல் ஜோதிடத்தில் வரும்பொழுது மட்டுமே இந்த அமைப்புகளுக்குள்ளே எதுவுமே இல்லை என்பது இந்த இந்த கேள்வியை கேட்ட மாரீஸ்வரன் போன்றவர்களுக்கு தெரியும். ஜாதகம் என்பது சகலத்தையும் சேர்த்து ஒரு நிலையில் இப்படிப்பட்ட அமைப்பில் நாம் பிறந்திருக்கின்ற எதிர்காலத்தை காட்டக்கூடிய ஒரு கண்ணாடி. அந்த விதியை நாம் தெரிந்து கொள்ள அனுமதிக்கப்படுகிறது மட்டும்தான் நமக்கே தவிர அந்த விதியை மாற்றக்கூடிய வல்லமை இதுவரைக்கும் யாருக்கும் இல்லை. தெய்வம் செய்ய முடியுமா? செய்யலாம் தான். ஆனால் செய்யணும்னு அவசியம் இருக்கான்னு தான் கேள்வி வந்துடும். அந்த அளவுக்கு உங்களுடைய தெய்வ பக்தி ஒர்த்தானதான் கேள்வி வந்துடும். தெய்வத்திற்கு வேறு வேலைகள் இருக்கின்றன. ஒவ்வொரு தனித்தனி மனிதனுடைய கோடிக்கணக்கான மனிதர்களுடைய பிரச்சனைகளையும் மாற்றுவதற்கு ஜாதகத்தையே மாற்றி அமைப்பதற்கான அமைப்புகள்லாம் இல்லை. ஆகவே பரிகாரங்கள் எனப்படுவதும் தெய்வ நம்பிக்கை எனப்படுவதும் மனதிற்கு ஒரு நிலையில் மனதிற்கு தைரியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் தானே தவிர சர்வநிச்சயம் இதில் தான் ஜோதிடத்தில் ஜோதிடத்தை முட்டாளாக்கக்கூடிய ஜோதிடத்தை மூட நம்பிக்கை என்று சொல்லப்படக்கூடிய ஜோதிடத்தை அதாவது மற்றவர்கள் கிண்டல் செய்யக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இதில் தான் வந்து விடுகின்றன. அதற்காக நான் நாத்திகனை போல பேச முடியாது. நான் நாத்திகன் சர்வநிச்சயமாக இல்லை. நான் முழு முதல் என்னுடைய மதத்தின் மீது நம்பிக்கை. நான் ஒரு சாதாரண மனுஷன். கடவுள் இருக்கின்றது என்பதை முழுமையாக நம்புகின்றவன். ஆயினும் ஜோதிடம் வந்து ஒரு முழுமையான விஞ்ஞான சாஸ்திரம். இந்த ஜோதிடத்தில் இந்த கேள்விக்கான நேரடியான பதில் எத்தகைய ஒரு சக்தியும் ஜாதகத்தை மாற்ற முடியாது. ஆனால் ஏன் இங்கே தப்பு வருது? எத்தனை பேர் இங்கே ஜாதகத்தை முழுமையாக உணர்கிறோம்? ஜோதிடம் இப்போது திசை மாறி போயிடுச்சு அப்படிங்கிறதான் வருத்தத்திற்குரிய ஒரு செய்தி. ஜோதிடம் இப்போது பலன் சொல்வதை விட பரிகாரம் சொல்லப்படுகிறது. பரிகாரம் சொல்லப்படுகின்ற நிலையில் போயிட்டதுனால தான் பொது வெளியில் அசிங்கப்படுகிறது அப்படின்னே சொல்லிடுவேன். இந்த மகா பெரிய கலை ஒவ்வொரு முறையும் அசிங்கப்பட்டும் ஒவ்வொரு முறையும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது, அதுவும் உண்மை. இந்த மகா பெரிய கலை இப்படி அசிங்கப்படுகிறது, இந்த ஜோதிடர்கள் இப்படி அசிங்கப்படுகிறார் என்றால் இந்த கேள்வியில் கேட்ட மாதிரி என்னிடம் வா நான் மாற்றி விடுகிறேன்னு நிறைய மகாசக்திகள் நிறைய பேர் தெய்வம் தானே தெய்வம்லாம் சொல்கிறாங்க இல்லையா? அந்த அம்மாள் இந்த அம்மாள் சக்தி அந்த சுவாமிகள் இந்த சுவாமிகள் அவங்கெல்லாம் அப்படியே ஆன்மீகத்தோடு போயிட்டு வா என்னிடம் வா நான் பார்த்து கொள்ளுகிறேன்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த அமைப்புகள் மாதிரி ஜோதிடம் சொல்லாது. ஜோதிடம் வந்து ஒரு மகா விஞ்ஞான சாஸ்திரம். இந்த சாஸ்திரம் இதுதான் நடக்கப் போகும், இப்படித்தான் நடக்கப் போகும் என்பதை நிலையாக வைத்திருக்கிறது. ஆனால் யானையை குருடர்கள் பார்த்த கதையாக ஜோதிடர்கள் தான் தங்களுடைய அறிவிற்கு ஏற்றாற்போல ஞானத்திற்கு ஏற்றாற்போல அதை நிறைவாகவோ குறைவாகவோ புரிந்து கொள்கிறோம் அப்படிங்கிறதான் உண்மை. என்றைக்கு இந்த பரிகாரங்களும் தெய்வ நம்பிக்கையை மட்டும் சொல்லி ஜோதிடத்தை ஓரளவிற்கு மட்டும் தெரிந்து வைத்து கொண்டு 4-27 நட்சத்திரங்களையும் 9 கிரகங்களையும் 12 ராசிகளையும் மட்டும் மனப்பாடம் செய்து கொண்டு கோட்சார அமைப்புகளை ஓரளவுக்கு புரிந்து கொண்டு அதை மட்டுமே ஜோதிடமாக நம்பி அதனோடு இறை நம்பிக்கையை கலந்து பரிகாரங்களை கொண்டு வந்து அதை மாற்றலாம் இதை மாற்றலாம் அதை இயக்கலாம் இதை இயக்கலாம் என்று சொல்லி கொண்டிருக்கின்றவர்களால் மட்டும்தான் இங்கே ஜோதிடம் அசிங்கப்படுகிறதே தவிர சர்வ நிச்சயமாக ஜோதிடத்தை ஓரளவிற்கு உணர்ந்த ஒரு சிறிதளவு பகுதியினர் அதாவது இதில்தான் பாவத்துவம் சுபத்துவம் போன்ற ஒட்டுமொத்த கிரக ஆதிபத்திய அமைப்புள்ள நட்சத்திரங்களுக்குள்ளேயே ஒன்றும் இல்லைன்னு அடிக்கடி சொல்கிறேன் இல்லையா? கிட்டத்தட்ட வந்து என்னுடைய இத்தனை காலமாக வகுப்புகள் நடத்தி கொண்டிருக்கிறேன், பலன்கள் சொல்லி கொண்டிருக்கிறேன். ஆக இந்த இதுதான் நடக்கும் என்பது எங்கே இருக்கிறது என்று நீங்கள் தெரிந்து கொண்டதற்கு பிறகு அங்கே பரிகாரங்களும் தெய்வ நம்பிக்கையும் வருவதே இல்லை. ஒரு ஜாதகத்தில் உங்களுக்கே ஒரு தன்னம்பிக்கை முழுமையாக அது உங்களுக்கே வந்துடணும். உங்களுக்கே தன்னம்பிக்கை இல்லாமல் நீங்கள் ஜாதகம் பார்த்தீங்கன்னா எப்படி வரும்? எடுத்த உடனே ஒரு 2 பாயிண்ட் அடிச்சிடணும் இல்லையா? எடுத்த உடனே ஒரு 2 பாயிண்ட்டு பொருத்தம் பார்க்க வருது. இந்த ஜாதகர் வெளிநாட்டில் இருக்கிறார், இந்த பொண்ணை வெளிநாட்டுக்கு போக வேண்டிய அமைப்பு இல்லை, பொருத்தம் இல்லைன்னு சொல்கிறேன். ஜாதகர் வெளிநாட்டில் இருக்கிறாருன்னு சொன்னோடனே ஆமாங்க அவர் அமெரிக்காவில் இருக்கிறாருனாங்க இருக்கிறான்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுதுல்ல. பழைய அந்த காலத்து துருவ கணிதம் போல உனக்கு அம்மா கூட பிறந்தவங்க இத்தனை பேர், அப்பா கூட பிறந்தவங்க இத்தனை பேர், இந்த கதையெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மங்கிக்கிட்டு வருது. ஜோதிடம் அப்டேட் பண்ணப்பட வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தில் தான் இப்போ நிறைய வந்திருக்கு. ஆகவே ஒரு நல்ல கேள்வி கேட்டீர்கள் மாரீஸ்வரன். முழுமையாக ஓரளவிற்காவது ஜோதிடம் நமக்கு தெரியும் என்கின்ற நம்பிக்கை உள்ள ஜோதிடர்களுக்கு இந்த வழி தேவையில்லை. தெய்வம் நம்மை காக்கும், ஆனால் காக்க வேண்டிய அவசியம் இல்லை. நிறைவாக எந்த ஒரு ஜாதகத்தையும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் மாற்றவே முடியாது. பாவப்பட்ட ஜாதகம் கோடீஸ்வரனாக இருக்க வேண்டுமெனில், ஏழையாக பிறந்து கோடீஸ்வரனாக ஒருவர் மாற வேண்டுமெனில் அதுவும் ஜாதகத்தில் பதியப்பட்டிருக்கும். மிகப்பெரிய கோடீஸ்வரராக இருந்து கீழ்நிலைக்கு வந்துவிட வேண்டுமெனில்
அதுவும் ஜாதகத்தில், இதை விஞ்ஞான ரீதியாக என்னால் நிரூபிக்க முடியும், அதுவும் ஜாதகத்தில் பதியப்பட்டிருக்கும். 10 வயது வரை கஷ்டப்படுகிறார், 30 வயது வரை கஷ்டப்படுகிறார், 40 வயது வரை கஷ்டப்படுகிறார், அதற்கு பிறகு நன்றாக இருக்கிறார். அதுவும் சர்வ நிச்சயமாக தசாபுக்திகளின் அடிப்படையில், சுபத்துவ பாவத்துவ அடிப்படையில் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். என்னால் அல்ல, தவறான வார்த்தை, ஒரு முழுமை பெற்ற ஜோதிடரால் கண்டிப்பாக சொல்ல முடியும். வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறார், அதை எந்த சர்வ நிச்சயமாக மாற்ற முடியாது. இதைத்தான் லக்ன பாபத்துவம், லக்னாதிபதி பாபத்துவம், தசாபக்தி பாபத்துவம் என்பதை அடிக்கடி சொல்லுகிறேன். வாழ்நாள் முழுக்க சுகமாகவே இருக்கிறார், கண்ணுக்கு எதிரே சர்வ நிச்சயமாக பணக்கார ஒரு உயர்தர அதிகாரம் உள்ள குடும்பத்தில் பிறந்து கடைசி வரைக்கும் அதிகாரத்தோடு இருக்கிறார், அவரையும் நிறைவேற்றிருக்கிறார். அடுத்தடுத்து வேணா நம்ம ஏற்கனவே இருந்த முதலமைச்சர் அமைச்சர்கள் இவருடைய ஜாதகங்கள்லாம் போட போறேன். அப்ப சுபத்துவமான அமைப்பும் பாபத்துவமான அமைப்பும் உங்களுக்கு தெரிஞ்சது கூட கொடுங்க வாழ்நாள் முழுக்க. ஆனா எனக்கு என்னன்னா, நான் நம்பாத ஜாதகத்தை, நான் பார்க்காத ஜாதகத்தை பொது வெளியில போட மாட்டேன், அதுதான் எனக்கு பிரச்சனை. என்கிட்ட ஒரு கடுமையான ஏழை ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வந்தார்னா அவருடைய அனுமதியோட அந்த பாபத்துவ ஜாதகத்தை போடுவேன். வசதியானவர்கள் ஜாதகம் பார்க்க வரும்போது அவர்களில் ஒரு ஒருத்தர் தான் நம்முடைய ஜாதகத்தை உதாரணமாக காட்டுவதற்கு ஒத்துக்கணுங்க. ஆகவே பிறப்பின் அடிப்படையில், அதற்கு காரணம் என்னென்றால் எனக்கு தெரியாது, அதை பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லுது. பிறப்பின் அடிப்படையில் ஒரு ஜாதகம் சர்வ நிச்சயமாக ஃபிக்ஸ் பண்ணப்படுகிறது. 30 வயதில் நீ மேலானவனாக இருக்க வேண்டுமெனில் அது சர்வ நிச்சயமாக நடக்கும். 40 வயதில் நீ சரிவை அடைய வேண்டுமெனில் அது தசாபக்தியின் அடிப்படையில் கண்டிப்பாக நடக்கும். ஆகவே எந்த ஒரு தெய்வ சக்தியும் ஜாதகத்தையே மாற்றக்கூடிய வல்லமை எந்த ஒரு தெய்வ சக்திக்கும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி, நடப்பது மட்டுமே நடக்கும், ஜாதகம் என்பது தசாபக்திகளின் அடிப்படையில் சர்வ நிச்சயமாக சுபத்துவ பாவத்துவத்திற்கேற்ப 6-8 தசாபக்திகள் வரும் பொழுது நிச்சயமாக கெடுதல்களை அனுபவித்தே தீர வேண்டும், அவரவருடைய தசாபக்தி வயது தகுதி இருப்பிடத்திற்கு ஏற்றார் போல அப்படிங்கிறதே மாரீஸ்வரனுக்காக இன்றைய பதிலாக இருக்கும். நல்ல கேள்வி கேட்டீங்க, வாழ்த்துக்கள் மாரீஸ்வரன், தனிப்பட்ட முறையில் வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.